வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து போனு, லேப்டாப்ஸ், உங்களுக்கு ஐபேடு, இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கும். இதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா டெய்லி வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துல இருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, அவங்களோட பொழுதுபோக்குனாலும் சரி, ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. ஐபேடு, லேப்டாப்ஸ், இதெல்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்க. ஸோ லேப்டாப் ஒர்க் ரிலேட்டடெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி ஒரு 10 hours 12 hours வந்து ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் வந்து எந்திரிக்க பிரேக்கே இல்லாம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அவங்களோட டெய்லி ரொட்டீனு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும் போது தொடர்ச்சியா நம்ம வந்து அந்த ப்ளூ லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அந்த ப்ளூ லைட்ன்றது நமக்கு அந்த சிஸ்டத்துல எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிபிஷியலா நமக்கு வந்து லைட் கொடுக்குது இல்லையா, நம்மளோட அது அதுல உள்ள லெட்டர்ஸ் ரீட் பண்றதுக்கு, அதுல உள்ள பிக்சர்ஸ், இமேஜஸ், அதுல உள்ள வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு ஆர்டிபிஷியலா நமக்கு ஒரு லைட் தேவைப்படுது இல்லையா அதுல இருந்து. ஸோ அந்த லைட் எமிஷனுக்கு பேர் தான் அந்த ப்ளூ லைட் எமிஷன் சொல்லுவோம். இந்த ப்ளூ லைட் எமிஷனை நம்ம கம்மி பண்றதுக்கு என்னதான் நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணாலுமே, நம்ம ரொம்ப நேரமா தொடர்ந்து பாக்குறனால நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். இதோட வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, கண்ணுல வந்து பவர் இருக்கு, எனக்கு வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ வந்து கரெக்டா நான் இன்னும் வந்து என் கண்ணு பவரை வந்து நான் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா கண்ணாடி போடல அப்படின்னாலும், இதோட சேர்த்து வந்து நம்ம போன்ஸ் பாக்குறோம், ஐபேட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு ப்ராப்பரான பொசிஷன்ல வந்து நம்ம இருந்து பார்க்கல, அதை கரெக்டான டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்க்கல, நமக்கு பின்னாடி வந்து இன்னொரு ஒரு லைட் வந்து அங்க அந்த ஸ்கிரீன்ல பட்டு நமக்கு கிளார் ஆகுது. இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயின் வந்து டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதனால வந்து நம்ம கரெக்டான டிஸ்டன்ஸும் ஆங்கிளையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு சிஸ்டத்தையோ இல்லாட்டி வந்து போன்ஸ் யூஸ் பண்றோமோ ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்தாலுமே நம்மளுக்கு அந்த அந்த லைட்டோட ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ கண்ணுல வந்து உங்களை நம்ம வந்து ரொம்ப நேரமா ப்ரொலாங்டா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுல இருந்து தண்ணி சில பேருக்கு வர ஆரம்பிக்கும், கண்ணு வந்து இரிட்டேஷன் வரும், ரொம்ப வந்து போட்டு கசக்குற மாதிரி இருப்பாங்க சில பேர். சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிளட்டா தெரியற மாதிரி, ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கனால அந்த அந்த பிக்சர்ஸ் இதுவே வந்து கொஞ்சம் பிளட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரேக்கே எடுக்காம ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதோ ஒன்னு சிஸ்டம் ஓரியன்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி அப்படின்னா, கொஞ்சம் வந்து அந்த இமேஜஸே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிளர்டா தெரியற மாதிரி, மங்கலா தெரியற மாதிரி சில பேருக்கு இருக்கும். ரெட் ஆயிடும் கண்ணு வந்து சில பேருக்கு, ரெட் ஆயிடும் சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னிப்பா வந்து கவனிச்சு பார்த்து பார்க்கும் போது உங்களுக்கு கண்ணு வந்து திருப்பி திருப்பி அந்த ஸ்ட்ரெயின் ஆயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இதோட அந்த கண்ணுல வந்து எரிச்சல் வந்து சில பேருக்கு வரும், தலைவலி கூட சில பேருக்கு வந்துடும். பயங்கரமா வந்து ஒரு நர்வ் வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கு, அந்த லைட் பர்செப்ஷன்ஸ் நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கனால ரொம்ப சென்சிடைஸ் ஆகி உங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து ஹெட் ஏக், அதே மாதிரி மசில் பெயின், நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாவே வந்து பெயின் வரும், உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லாவே வலிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் தோள்பட்ட வலி வரும், சில பேர் வந்து முதுகு வலி, மேல் முதுகு வலி, இந்த மாதிரி கழுத்து வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்மே நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் பார்க்கும்போது சில பேருக்கு வந்து கண்ணுல வந்து எரிச்சலும், சில நேரம் வந்து டபுளா தெரியற மாதிரி வந்து டபுள் விஷன் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து டபுள் தெரியற மாதிரியும் சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்னால தான் வருது. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த ப்ளூ ஸ்கிரீன் ரேடியேஷன்னாலையும் அந்த ப்ளூ லைட் எமிட் ஆகுது இல்லையா நம்மளுக்கு இந்த மாதிரி டிவி, அவங்களுக்கு எல்இடி டிவில இருந்து சித்திரையும் லேப்டாப்லயும் பாக்குற மானிட்டர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு போன்ல இருந்து வர்ற அந்த ப்ளூ லைட்னாலையும் பிளஸ் ரேடியேஷன், நம்ம வந்து யூஸ்வலா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது வி ஹாவ் லாட் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இந்த ரேடியேஷன்ஸ்னாலையும் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்காக தனியா வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பிளைன் கிளாஸ் வந்து யூவி லைட் கிளாஸஸ் இந்த மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு பிரைட்னஸ் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க, பவர் இல்லைனாலும் பிளைன் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால தான் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொடெக்டிவ் இதுக்காக நம்ம பிளைன் கிளாஸஸ் வந்து போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. திருப்பி அகெயின் ஸ்கிரீனை பார்க்கும்போது நமக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டா தான் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து இயற்கையா வந்து நம்ம வந்து ஒரு தாவரத்துல இருந்து எடுக்கிற மெடிசன்ஸ், ஹோமியோபதி மருத்துவம் உங்களுக்கு வந்து இயற்கை மருத்துவம் நல்லா தெரியும், உங்களுக்கு 0% சைடு எஃபெக்ட், 1% கூட சைடு எஃபெக்ட் கிடையாது. எந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க வேணா பாக்கலாம், ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப குழந்தைங்களும் ஜாஸ்தியா பாக்குறதுனால இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்ன்றது அவங்களுக்குமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இல்லாட்டி அவங்க அது முன்னாடி உள்ள 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுமே ரொம்ப நேரம் வந்து போன்ஸ் வந்து இந்த காலத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து தாராளமா வந்து நம்ம ஹோமியோபதியை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஹோமியோபதியில பார்த்தோம்னா முக்கியமா வந்து இதுக்கு வந்து மெயினான மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு பெலடோனா, ரெஸ்டாக்ஸ், ரூட்டா, இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு.
சோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு? சோ கண்ணுல இருந்து தண்ணி வருதா, இல்லாட்டி ரெட் ஆகுதா, இச்சிங் இருக்கா, அரிப்பு இருக்கா, உங்களுக்கு வந்து பயங்கரமா கண்ணை போட்டு கசக்குறாங்களா, அலர்ஜி மாதிரி இருக்கா, இல்ல வந்து ரிஃப்ராக்டரி ஏதாவது பவர் இருக்கா கண்ணுல, அதனால வந்து கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுதா, இல்ல ரேடியேஷன்னால நர்வ்ஸ் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கா, சோ என்ன மாதிரி தொந்தரவு அப்படின்றத பார்த்து நம்ம ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு ரிசல்ட். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.